السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நண்பர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, ஒரு இடத்தில் மரணம் நிகழ்கிற போது நிச்சயமாக அந்த மரணத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் அதில் ஒரு துக்கம் துயரம் இருக்கத்தான் செய்யும். இறந்து போனவர் எவ்வளவு வயது மூத்தவராக இருந்தாலும் கூட. அதனால் இந்த துக்கத்திற்கு ஆளானவர்களுக்கு இரங்கல் வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்பித்திருக்கிறது. நாம் தொடர்ந்து சொல்லி வருவது போல, ஒரு மனிதனை நல்லடக்கம் செய்வதோடு நம்முடைய பணி முடிந்து விடுவதில்லை. அதற்கு பிறகும் நமக்கு சில கடமைகள் உண்டு. அந்த வகையில் இறந்தவருடைய உறவுக்காரர்களுக்கு, அதோடு அந்த இறந்தவரோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகுந்த ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. வெறும் கடமை மாத்திரமல்ல, அது மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்றும் மார்க்கம் நமக்கு கற்பிக்கிறது. அந்த நன்மை என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா, இனி நாம் எங்கேயும் ஒரு ஜனாசா நல்லடக்கத்துக்கு போனோம்னா அடக்கிட்டு வாயை வந்து எந்த வார்த்தைகளும் பேசாமல் நாம் திரும்பி வரமாட்டோம். கண்டிப்பாக அந்த மையத்தினுடைய உறவினர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டுத்தான் வருவோம். அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு செய்தியை முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் வருது. அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஃமினின் யுஅஸ்ஸி அஹாஹு பி முஸீபத்தின், ஒரு மூமினான மனிதருக்கு அவருக்கு ஏற்பட்ட துயரத்திற்காக நீங்கள் ஆறுதல் சொல்வீர்கள் என்றால், இல்லா கசாஹுல்லாஹு சுபஹானஹு தஆலா மின் ஹுலலில் கராமத்தி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவருக்கு மரியாதையான ஆடையை அல்லாஹ் அணிவிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சில அறிவிப்புகளில் பச்சை நிற ஒரு பட்டாடை அவருக்கு அணிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டதாகவும் செய்திகள் இருக்கிறது. ஆனால் இப்னு மாஜாவிலே மரியாதையான அணிகலன்கள் அவருக்கு அணிவிக்கப்படும் என்ற செய்தி மாத்திரம் இருக்கிறது. பாருங்க, எதுக்காக ஒருத்தருக்கு அவருடைய இறப்பிற்காக, அவருக்கு ஏற்பட்ட இழப்புக்காக நாம் ஆறுதல் வார்த்தைகள் சொன்னால், அது வெறும் நம்முடைய மனிதாபிமான கடமையை மட்டும் நிறைவேற்றுகிறதல்ல, நாளை மறுமை நாளில், கியாமத் நாளில் மனித கோடிகள் எல்லோரும் ஒன்று திரண்டு இருக்கிற சபையில் அல்லாஹ் நம்மை அதை வைத்தே கண்ணியப்படுத்துவான். இப்போ இந்த நம்ம நாட்டு வழக்குலேயும் அப்படித்தானே, ஒரு சபையில் வந்து ஒருத்தரை வந்து கண்ணியப்படுத்துறதுக்காக பொன்னாடை போத்துறாங்களா இல்லையா? இதுபோல இறந்தவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பொன்னாடை பொருத்துவான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்.
எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு சிறப்பு பாருங்க. அதனால இறந்த வீடுகளுக்கு, இறப்பு வீடுகளுக்கு செல்லுகிற போது நம்முடைய கடமை அந்த வீட்டு பெரும் நம்ம சாதாரணமாக என்ன செஞ்சிடறோம், ஜனாசாவை பார்த்துட்டு மையத்தை பார்த்துட்டு வெளியே வந்துடுறோம், அல்லது நல்லடக்கத்தில் கலந்து நல்லடக்கத்தில் நம்ம வந்து தொழுகையில் கலந்துக்கிறோம், அது மாதிரி தஃபனில் கலந்துக்கிறோம், திரும்பி வந்துடுறோம். அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுங்கிற வேலையை நம்மள சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. நம்மள பலருக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதல்ல, என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது. இன்றைக்கு இந்த உரையில நாம் பார்க்க போகிறோம் எப்படி ஆறுதல் சொல்வது என்பதை பார்க்க போகிறோம். நம்முடைய மார்க்கம் அதற்கும் தெளிவான வழிகாட்டி இருக்கிறது, ஆனால் ரொம்ப சிம்பிளாக. இப்போ நீங்கள் இன்னைக்கெல்லாம் இன்டர்நெட்டில் தேடப்படக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒன்று என்னென்னா, எப்படி இரங்கல் சொல்வது அப்படின்றதையும் தேடுறாங்க. இன்னைக்கு தான் எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் தேடுற பழக்கம் வந்துருச்சே. இரங்கல் சொல்வது எப்படி, என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது, இவர் இறந்தா, அவர் இறந்தா, இவர் இறந்தா அப்படின்னு அதுக்கு தனித்தனி பார்ட்டு பிரித்து இது எப்படி பேசலான்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவ்வளவு தூர சிரமத்துக்கெல்லாம் தேவையே இல்லை. நம்ம மார்க்கம் ரொம்ப சிறப்பான, மிகச்சிறப்பான ஒரு சுருக்கமான வார்த்தையை இரங்கல் வார்த்தையாக மார்க்கம் சொல்லியிருக்கு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்தல் புரிவானாக. இப்படி ஒரு இரங்கல் வார்த்தையை சொல்லிவிட்டால் நமக்கு நாளை கியாமத் நாளில் பொன்னாடை கிடைக்கும், அல்லாஹ் அணிவிக்கிற பொன்னாடை கிடைக்கும். சரி, என்ன இரங்கல் வார்த்தை அப்படிங்கிறத எப்படி இரங்கல் சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. யாராவது அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய உறவினர்களை சந்தித்து என்ன சொல்லணும், அலமல்லாஹு அஜ்ரக, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தந்தருவானாக, வஹசன அஸாக, உங்களுடைய அழகான சமாதானத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தருவானாக, வஃபர லிமய்யிதிக, உங்களது இறந்து போன உங்களது உறவினருக்கு அவர் பாவங்களை எல்லாம் மன்னித்தருவானாக. அருமையான வார்த்தை அலமல்லாஹு அஜிரக வஹசனி மையீத்திக, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தந்துருவானாக, அழகிய அல்லாஹ் உங்களது அழகான பொறுமையை அல்லாஹ் தந்துருவானாக, உங்களது இறந்து போன உங்கள் உறவினரின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருவானாக. இந்த வாசகத்தை நாம் அழகாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதை சுருக்கமாகவும் இப்படி சொல்கிறது உண்டு, அல்லமல்லாஹும் அஜிரக்க வஃபரலி மையத்திக்க, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தந்து உங்கள் மையத்தினுடைய பாவங்களை மன்னிச்சிருவானாகன்னு சுருக்கமாகவும் சொல்கிறதுண்டு. இது மூணு வாசகம்தான். இதை பாதுகாக்கிற, இதை வந்து படித்து வச்சுக்கிறது பெரிய சிரமம் அல்ல. நான் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், அல்லமல்லாஹும் அஜிரக்க வஹசன அஸாக்க வஃபரலி மையத்திக்க. இந்த அர்த்தம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை நீங்கள் அந்த அர்த்தத்தை நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அருமையான துவா இது. இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு துக்கத்தில் சிக்கியிருப்பவர்களுக்கு இதை விட சிறந்த ஒரு வார்த்தை வேறு எதுவும் தேவையில்லை. ரெண்டாவது, இந்த வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லலாம், ஆண்கள் பெண்கள், இறந்து போனது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருக்கும் இந்த வார்த்தையை நாம் சொல்லிவிட முடியும். இந்த வார்த்தை சொல்லும்போது கூட அதில் ஒரு முறையை மார்க்கம் கற்றுக் கொடுத்துருக்கு. என்னன்னா, ஒருத்தர் வந்து இழப்புக்குள்ளானவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை கேட்குறார் பாருங்க அந்த மையத்துடைய சொந்தக்காரர், அவர் என்ன செய்யணும்னா, அவர் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும்போதும் இவர் ஆமீன் சொல்லணும். அலமல்லாஹு அஜிரக்க அப்படின்னு அவர் சொல்லும்போது இவர் ஆமீன், வஹசன அஸாக்க என்று அவர் சொல்லும்போது இவர் ஆமீன், வஃபரலி மையத்திக என்று அவர் சொல்லும்போது இவர் ஆமீன் சொல்லணும். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாசகத்துக்கும் இவர் ஆமீன் ஆமீன் சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அவர் மூன்று வாசகங்களையும் சொல்லி முடித்த பிறகு இவர் சும்மா இருக்கக்கூடாது, இவர் அவருக்காக துவா செய்வோம். இவர் என்ன சொல்லணும், ஆஜரக்கல்லாம், எனக்கு என்னுடைய துக்கத்தில் நீங்கள் பங்கேற்று எனக்கு நீங்கள் இப்படி துவா செஞ்சீங்களே, அல்லாஹ் அதுக்கு நற்கூலி தருவானாக. எப்பவுமே நம்ம மார்க்கம் வந்து ஒரு நன்மைக்கு பிரதி உபகாரம் செய்கிறத வந்து சிறந்த சுண்ணத்தாக எல்லா இடத்துலையும் வச்சிருக்கு, இந்த இடத்துலையும் அப்படி வச்சிருக்கு.
ஒரு துக்கத்துக்கு ஆளானவருக்கு ஒருவர் வந்து இரங்கல் சொல்வாரானால், அந்த இரங்கல் எந்த வார்த்தையில் சொல்லணும், இந்த சிறப்பான வார்த்தையில் சொல்லணும். இந்த வார்த்தையை வந்து எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஏதோ வேணுமோ வேண்டாமோ அப்படி கேட்க முடியாது. இப்போ இப்போ இறப்பு நடந்த வீடுகளில் வந்து சம்பிரதாயத்துக்கு கையை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பேசுவாங்க. அப்படி பேசும்போது அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க அவங்களுக்கு அதில் கேட்க இஷ்டம் இருக்கோ இஷ்டம் இல்லையோ அதை அவங்க சம்பிரதாயமாக அவங்களும் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சொல்பவரும் உணர்வு பூர்வமான ஒரு துவா செய்யணும். இந்த துவாவை கேட்டுட்டு அவர் சும்மா இருக்க முடியாது. அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னி, அல்லாஹ் அவங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும், அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ரக்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த இந்த துக்கத்தை தாங்கிக் கொள்வதனால் கிடைக்கக்கூடிய கூலியை அல்லாஹ் பெரும் கூலியாக தரட்டும் அப்படின்னு ஒரு சொல்லும்போது அவரை சும்மா இருக்க முடியாது, அவர் ஆமீன் சொல்லணும். அல்லாஹ் வந்து உங்களுடைய மையத்தினுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், இறந்து போன உங்கள் உறவினரின் பாவங்களை மன்னிக்கட்டும்னு அவர் சொல்லும்போது இவர் சும்மா இருக்க முடியாது, ஆமீன் சொல்லணும். ஆமீன் மட்டுமல்ல, அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹாஜரக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு சிறந்த கூலியை தருவானாக என்றும் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு சிறப்பான நடைமுறையை நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கு. சிம்பிளாக சொல்கிற தாசியா, சிம்பிளாக சொல்லக்கூடிய சுருக்கமாக சொல்லக்கூடிய இரங்கல் வார்த்தைன்றது இதுதான். இது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் அல்ல. இதை நம்ம பாடமாக்கி வச்சுக்கலாம். இது ஒரு இப்படி இந்த பாடமாக்கி வச்சுட்டு இறந்தவர்களுடைய உறவினர்களை பார்த்து இந்த வார்த்தையை நாம் பேசுகிற போது அது ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றியதாக மட்டுமல்ல, இறந்தவருக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக மட்டுமல்ல, நமக்கு நாளையில் மறுமையில் அந்தஸ்தின் உயர்வுக்கும் காரணமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, சில இடங்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமான இடங்களாக இருக்கும். இதுக்கும் மேலே சில ஆறுதல் வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கும். பொதுவான சில இடங்களுக்கு இந்த ஆறுதல் வார்த்தை போதும், நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த மாதிரி இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த சில அதீத பாதிப்புக்காலாக இருக்கிறவங்க இன்னும் சில வார்த்தைகள் சொல்லணும்னா, அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில வார்த்தைகளை, அதாவது அந்த இழப்புக்குள்ளானவர்களை நிதானப்படுத்துகிற, ஆசுவாசப்படுத்துகிற, அவங்களுக்கு அவங்க சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தாங்கன்னா இந்த துக்கத்தை தாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி சில வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு சொல்லணும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. சஹீஹ் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லீமிலும் இந்த ஹதீஸ் வருது. அன் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள்கள், பெருமானாருடைய மகள்களில் ஒரு மகள், அரசலத் இஹதா பனாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹி தத்உஹும், அவர் பெருமானாருடைய மகள்களில் ஒரு மகள், வதுஹ்பிருஹு அன்ன சபியன் லஹா ஃபில் மௌத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்புனாங்க, எங்கள் குழந்தை, என்னோட குழந்தை மௌத்து ஆகிற நிலைமையில் இருக்குது, மௌத்தாக போகுதுன்னு சொல்லி அனுப்பிச்சினாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஏதோ வேலையில் இருந்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்புனாங்க. அவர் சொன்னாங்க, இர்ஜிஇ இலைஹா, நீ போ. அதாவது உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பேரன், அது மட்டும் இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பேர பிள்ளைய, அவங்க வளர்ப்பு பேரனை அனுப்பி வைக்கிறான், இர்ஜிஇ இலைஹா, நீ மகிட்ட போ, ஃபஅக்பிர்ஹா, அந்த மகளுக்கு சொல், இன்ன லில்லாஹி மா அஹத், அல்லாஹ்வுக்கு அவன் எதை எடுத்துக்கொள்றானோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. நம்மெல்லாம் யாரோட ஆளுங்க, நம்மெல்லாம் யாருக்கு சொந்தம், எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானாங்க. வலில்லாஹி மா அஹத, எதை எதை அல்லாஹ் எடுத்துக்கிறானோ அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். வலஹு மா அத்திய, எது அல்லாஹ் கொடுக்கிறானோ அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஒக்குள்ளும் இந்த ஹுபி அஜலின் முசம்மா, எல்லாத்துக்கும் ஒரு கால தவணைங்கிறது அல்லாஹ் இடத்துல இருக்குது. அதனாலே ஃபல் தஸ்பிர், நீ பொறுமையாக இருங்க, வல் தஹ்தசிப், இதுக்கு நல்ல கூலி கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருங்க. ஃபல் தஸ்பிர், பொறுமையாக இருங்க, இதுக்கு நல்ல கூலி கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க என்று சொல்லுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்று ஒரு ஹதீஸு ஹதீஸ் நூல்களில் புகாரியிலும் இருக்கிறது, முஸ்லீமிலும் இருக்கிறது. இது எங்கன்னா கொஞ்சம் நெருக்கமான இடமா இருந்தால் அங்கே வந்து சொல்லலாம்.
அல்லாவுடைய நாட்டம், அல்லாவுடைய நாட்டம், அல்லாவுக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது. எதை எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது தான், அல்லாஹ் அவன் கொடுத்தது அவன் எடுத்துக்கிறதுக்கு அல்லாவுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருங்க, அல்லாஹ் அதுக்கான நல்ல உங்களுக்கு பலனை தருவான் என்று சொல்லுவது ஒரு அதிகப்படியான ஒரு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே மாதிரியான ஒரு வார்த்தை வாசகத்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு குழந்தை இறந்து போன போது, அவங்க வந்து யமனில் இருந்தாங்க, யமனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்து போனது ரொம்ப கடுமையான துக்கத்தில் அவங்க இருந்தாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டாங்க, மாதிரி குழந்தை இறந்து போன கடுமையான துக்கத்தில் அவர் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அதனால் என்ன தெரியுதுன்னா, ஆறுதல் வார்த்தையை வந்து நாம் வந்து நேர்லையும் சொல்லலாம், நேரில் சொல்ல வாய்ப்பு இல்லாட்டி கடிதமாகவும் சொல்லலாம். இப்போ இன்றைக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் மாதிரியான ஊடகங்கள் வழியாகவும் இந்த ஆறுதல் வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். ஹதீஸ் வருது, அப்துல் ரஹ்மான் இப்னு கலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஷஹித்து முஆத் இப்னு ஜபலின் ரலியல்லாஹு அன்ஹு ஹீன உசீப பி வலதிஹி வஷ்தத்த வஜதுஹு அலைஹி ஃபபலக தாலிக நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகதப இலைஹி. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த குழந்தை இறந்த செய்தி பெருமானாருக்கு வந்துச்சு, அதோடு அவர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதினாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி இலா முஆத் இப்னு ஜபல், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிடமிருந்து முஆத் இப்னு ஜபலுக்கு கடிதம் எழுதினேன், சலாமுன் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு, ஃபைன்னி அஹ்முது இலைக் அல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன், அம்மா பஅது என்று சொல்லிவிட்டு, ஃப அல்லமல்லாஹு லக்கல் அஜர, அல்லாஹ் உனக்கான கூலியை பெரும் கூலியாக தருவானாக, வ அல்ஹமக ஸபர, அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை தருவானாக, வ ரஸக்னா வ இய்யாக ஷுக்ர, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தௌஃபீக்கை தந்துடுவானாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அம்ஃபுசனா வ அஹ்லீனா வ அம்வாலனா வ அவுலாதனா மின் வவாஹிபில்லாஹில் அனியா ஹனியா, நமது உயிர், நமது குடும்பம், நமது சொத்து, நமது பிள்ளைங்க எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அன்பளிப்புகள் தான். அவாரிகள் முஸ்தௌதா, எல்லாமே அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிற இரவல் பொருள்கள் தான். இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு நாம் என்ன செஞ்சுக்கலாம், அல்லாஹ் வந்து இதை வச்சு கொஞ்ச நாள் நம்ம சுகம் அனுபவிச்சுக்கலாம், அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுருப்பான், அந்த நேரத்தில் அல்லாஹ் அதை எடுத்துக்குவான். இஃப்தர் அலைனா அஷ்ஷுக்குர, அல்லாஹ் அதை தரும்போதும் அதை எடுத்துக்கொள்ளும் போதும், அல்லாஹ் அதை தரும்போது அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும், அதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த சோதனையில் அதை நாம் பொறுத்து கொள்ளணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுரை சொன்னார்கள் என்றும் அந்த ஹதீஸினுடைய தொடரிலே வருகிறது. அப்போ எங்கேயாவது கொஞ்சம் ரொம்ப நெருக்கமான இடம், இந்த மாதிரியான அவங்கள ரொம்ப ரொம்ப கடுமையான துக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையை சொல்லி அவங்கள நிதானப்படுத்தணுங்கிற சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை சொல்வதும் சிறப்பானது, இதுவும் சுன்னத்தானது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தருக்கு எப்படி வந்து இரங்கல் சொல்வது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். சரி, எப்போ சொல்றது இரங்கல்? சட்ட அறிஞர்கள் அதுலேயும் சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. முதல் கருத்து என்னன்னா, மின் ஹீனில் மௌத்தி இலா ஹீனி தஃபன், அடக்கம் பண்ணுறதுக்குள்ளே சொல்லிடணும், மௌத்தான நேரத்திலேருந்து அடக்கம் பண்ணுறதுக்குள்ளே சொல்லிடணும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. பெரும்பாலான சட்ட அறிஞர்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரியான பெரும்பாலான சட்ட அறிஞர்கள், ஒபாது தஃபனி இலா ஃபலாஸத்தி ஐயாமி, மூணு நாள் வரைக்கும் சொல்லலாம், ஆறுதல் வார்த்தைகளை போய் சொல்லலாம், அந்த இறந்து போனவங்களுக்கு மூணு நாள் வரைக்கும் அவங்களுக்கு போய் ஆறுதல் வார்த்தையை சொல்லலாம் என்று ஒரு வரையறையை நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலிஹி அவங்க சொன்ன ஒரு சொல்லும் இப்படி இருக்கிறது, என்னன்னா, லைசஃபி தஸியத்து ஷெயின் முவக்கத், இந்த இரங்கல் சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலமெல்லாம் கிடையாது, நீங்கள் மூணு நாளைக்குள்ளே சந்திக்க முடியாட்டி அதை எப்போ நீங்கள் சந்திக்கிறீங்களோ அந்த சந்திக்கிற நேரத்தில் என்ன செய்துக்கலாம், இந்த இரங்கல் சொல்லிக்கொள்ளலாம் என்றும் செய்திகள் இருக்குது. ஆனால் எப்போ இரங்கல் சொல்லும் போதும் கவனிக்க வேண்டிய
சில செய்திகள் உண்டு. என்னன்னா, எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, இப்போ இறந்தவங்க துக்கத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு வைங்களேன், அதை அடக்கக்கூடாது. இல்லைங்க, நீங்கள் துக்கப்படாதீங்க அப்படின்னு அதை அழுவார்கள் என்றால் அதை அடக்கக்கூடாது. அதே நேரத்தில் நாம் தேவையில்லாமல் கிளறிவிடவும் கூடாது. மிக நாசூக்காக நடந்து கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல் இது. இப்போ வந்து நாம் போய் ஒரு இடத்துல போய் தஸியத்துங்கிற இரங்கல் சொல்லும்போது சமயத்தில் அவங்க அழுவாங்க. மையத்து வீட்டிலேயே சில பேர் அழுவாங்க. அழும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அழக்கூடாது அப்படின்லாம் தடுப்பாங்க. இஸ்லாத்தில் வந்து அப்படி அழக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத் ஆன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதுருக்கிறாங்க. அழுதுருக்கிறாங்க. அந்த தண்ணீர் வந்து அவங்களுடைய தாடி நனைந்து கீழே ஒத்துகிற அளவுக்கு அழுதுருக்கிறாங்க. இப்போ சில பேர் சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரோ சொல்ல நீங்கள் அழுகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது இதயத்தில் இருக்கிற கருணையின் வெளிப்பாடு. மனசை இதயத்தில் அன்பு கருணைன்னு ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த கருணைக்கு ஒரு சோதனை ஏற்படும் போது அந்த கருணை வெளிப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. அதனால் ஒருத்தர் ஒரு மயித்து வீட்டில் வந்து உறவுக்காரங்க அழுதாங்கன்னா அழுகக்கூடாது அழுகக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. அழுகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. என்ன செய்யக்கூடாது? ஓலமிட்டு அழக்கூடாது, ஒப்பாரி வைத்து அழக்கூடாது, நெஞ்சில் அடித்து கொண்டு, முகத்தில் அடித்து கொண்டு, சட்டையை கிழித்து கொண்டு அழக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லியிருக்கு. இது சரியான நடைமுறை அல்ல. இயல்பான அழுகு என்பது ஒரு மனிதனுடைய இயல்பான உணர்வுக்கான ஒரு வடிகால். அதனால அழுகிறதுக்கான அனுமதி இருக்கிறது. அதை போய் நீங்கள் அழுகாதீங்கன்னு சொல்லக்கூடாது. நாம் அப்போ ஆறுதல் சொல்ல போகிற இடத்துல கவனிக்கணும். இயல்பாக அவங்க அழுதாங்கன்னா அதை விட்டுறலாம். ஆனால் நாமளாம் அழுகையே கிளறக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை கிளறி நம்ம இப்போ சில விஷயங்களை பேசுனா அவங்களுடைய ஞாபகங்கள் கிளறி வரும்னா அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி சில நேரத்தில் இறந்து போனவருடைய ஏதாவது இறந்து போனவர் வந்து சில விஷயங்கள் தவறாக செஞ்சுருக்கலாம். அவருடைய சில தவறுகள் அவருடைய தவறுகளால் இப்போ அவருடைய இழப்பில் அனுபவிக்கக்கூடியவங்க வந்து சில கஷ்டத்தை வச்சுருக்கலாம். அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா, சும்மை இல்லாமல் இவர் இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிட்டார், உங்களுக்கெல்லாம் பெரிய சுமை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு என்பது மாதிரி இறந்து போனவரை பற்றிய குற்றங்குறைகளை அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இதுவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் அந்த அவங்களுடைய துக்கத்தை நம்ம லேசாக்கிறதும் கூடாது. இதுக்கு இல்லாமல் இவ்வளோ வருத்தப்படுறது அப்படின்ற மாதிரி அவர்களுடைய இழப்பின் வலியை நாம் குறைச்சும் மதிப்பிடக்கூடாது. அதே போல் பல நேரத்தில் என்ன நடக்கும்னா, ஆறுதல் சொல்ல போகிறவங்க இப்படி தான் எனக்கு அப்படின்னு தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. பெரிய அநாகரிகம் அது. ஒருத்தரை வந்து உடல் நலம் விசாரிக்க போகும்போதும் சரி, துக்கம் விசாரிக்க போகும்போதும் சரி, நமக்கு ஏற்பட்ட சொந்த சோகங்களை பகிர்ந்து கொண்டிருப்பது சரியானதல்ல. காரணம், அது கேட்பவர்களை எரிச்சல் ஊட்டும், கேட்பவங்களுக்கு அது பெரிய எரிச்சலை தரும். அதையும் நாம் செய்யக்கூடாது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இரங்கல் சொல்ல போன இடத்துல வந்து அந்த இறப்புக்கான காரணங்களை அலசி கொண்டிருப்பதும் சரியானதல்ல. ஒருத்தர் ஏதாவது ஒரு நோயில் இறந்து போயிருப்பார், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்? ஒன்று, அதாவது முதல் வழிகாட்டுதல் என்னென்னா, ஆறுதலுக்கு சும்மா போய் உட்கார்ந்தா கூட போதுமானது. ஏதாவது பேசணும்னா இந்த ஹதீஸில் இருக்கிற நல்ல வார்த்தைகளை சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலேயும் சில ஆறுதல் சொல்லணும்னா என்னன்றிருக்கு அதை சொல்லலாம். தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இந்த என்ன இறந்து இறப்புக்கான காரணங்களை அங்கே உட்காந்துக்கிட்டு ஆராயுது. நம்ம இந்த டாக்டர் இல்லாமல் அந்த டாக்டரை பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த ஹாஸ்பிட்டல் இல்லாமல் அப்படி, இந்த வைத்திய முறையில் இல்லைங்க இது சரியே இல்லை, இந்த வைத்திய முறை அந்த வைத்திய முறை என்று இறப்புக்கான காரணங்களை அலசி கொண்டிருப்பதும் சரியானதல்ல. நாம் இறந்தவர்களுடைய அந்த இழப்பை சந்தித்தவர்களுடைய அந்த துக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அழகாக மார்க்கம் சொல்லியிருக்கிற மாதிரி ரெண்டு மூணு வார்த்தைகளில் அவங்களுக்கு சிறப்பான ஆறுதலை சொல்லிவிட்டு விடைபெற்று விட வேண்டும். அதுதான் சிறப்பான நடைமுறை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் மார்க்கம் காட்டக்கூடிய சிறந்த வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் ஞாபகப்படுத்தினேன், ஒருத்தர் இறந்து போனால் அவங்க வீட்டுக்காரரை சந்தித்து ஆறுதல் சொல்லும்போது
அது நம்முடைய மனிதாபிமான கடமை மட்டுமல்ல, நாளை மறுமையில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிற ஒரு காரியம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளும். அல்லாஹ் தௌஃபிக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.